हेलो व्यूअर्स, वेलकम टू 5W1H। மார்ஸில் மனுஷன் வாழ்கிறதுக்கு பல கோடி செலவு பண்ணிகிட்ருக்க நம்ம நம்ம வாழ்கிற இந்த பூமியை சுடுகாடாக ஆக்கிறதுல என்ன யூஸ் இருக்குது? கொஞ்சம் யோசிப்போம். 1900 வெறும் 22 டிகிரி செல்சியஸ்லேருந்து 31 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தான் வெப்பம் இருந்துச்சு. இன்றைக்கி 32லேருந்து 40 டிகிரி செல்சியஸ் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகமாகிட்டுருக்கு. 1900 மழை வந்து 1300 mm பெஞ்சிட்டு இருந்துச்சு, ஆனால் இன்றைக்கி வெறும் 900 mm தான் மழை பெஞ்சிட்ருக்கு. ரொம்ப அதிசயமாக இருக்குது. தண்ணி இல்லாமல் வறட்சி காரணமாக எவ்வளோ பிரச்சனை நம்மளுக்கு. அதிக வெப்பத்தினால பனிக்கட்டியெல்லாம் உருகி சீ லெவல் ரைஸ் ஆகிட்ருக்கு, அதாவது கடல் மட்டும் அதிகமாகிட்டே இருக்குது. இந்த பிரச்சனை எதுவுமே தெரியாத 5-60 உயிரினத்தை கூட அது ரொம்பவே பாதிச்சிட்ருக்கு. இந்த நிலைமை தொடர்ந்துச்சுன்னா மனித இனம் ஒரு நாள் கண்டிப்பாக அழிய வாய்ப்பு இருக்குது. 1900 இருந்த டேட்டாவை நம்ம பார்க்குறோம், ஆனால் 1950 அப்புறம்தான் ரொம்ப சீரியஸாக இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதற்கான காரணம் எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு, யாரால் வந்துச்சுன்றதை கண்டுபிடிக்க 5W1H அப்படின்ற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி நம்மளுக்கு கிடைச்ச ரிசல்ட்டை இப்போ பார்க்கலாம். நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்ததில் ரெண்டு இடத்துல தான் இந்த பிரச்சனை உருவாகுது. முதல்ல இயற்கையினால், ரெண்டாவது மனிதர்களால். முதல்ல இயற்கையும் இதுக்கு காரணம்தான். எப்படின்னா கான்டினென்டல் ட்ரிஃப்ட்ஸ், கண்ட சறுக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கண்டங்கள் எல்லாமே பூமியோட மாற்றத்தினால நகர்ந்துட்டுருக்கு. டெம்பரேச்சர் அதிகமாகிறதுக்கு இது முக்கியமான காரணமாக இருக்குது. அடுத்து வால்கனோ, எரிமலை. இதிலேருந்து வர கேஸு சோலார் ரேடியேஷனை கம்மி பண்ணி கிளைமேட் கண்டிஷனை டோட்டலாக சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்குது. எர்த் டில்ட், ஓஷன் கரண்ட்ஸ் மாதிரி இயற்கை கிளைமேட்டு டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்குது. இந்த எல்லா இயற்கை பிரச்சனையும் 1950 முன்னாடியும் இருந்தது, ஆனால் இந்த அளவுக்கு பாதிப்பை நம்ம மக்கள் தான் உருவாக்கணும். நம்ம மக்கள் செய்கிற சில செயல்கள்னால தான் பெரிய பாதிப்பு இருந்துகிட்ருக்கு. அதில் முதல்ல அர்பனைசேஷன், சிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது டீஃபாரஸ்டேஷன். மூணாவது கார்பன் மெட்டீரியலை எரிக்கிறது. நாலாவது நம்ம வெஜிடேஷன் பேட்டர்ன். இந்த செயல்கள்னால நாளுக்கு நாள் பாதிப்பு அதிகமாகிட்டே இருக்குது. அர்பனைசேஷன்ன்ற பேரில் ஒரு சிட்டியை நல்லா டிஸ்ட்ரிக் அளவுக்கு பெருசாக்கிட்டு அங்கே இருக்கிற நேச்சுரல் ரிசோர்ஸஸான மரம், செடி, தண்ணி எல்லாத்தையும் நம்ம அழிச்சிட்ருக்கோம். அதிக மக்கள் தொகை இருக்கிற நம்ம நாட்டில் ஒரு குறிப்பிட்ட இடத்த மட்டும் சிட்டின்னு சொல்லி அங்கேயே இருந்தால் குடிக்க தண்ணி, சுவாசிக்க காற்று, இருக்க இடம் இல்லாமல் தான் போகும். இப்படி எல்லோரும் ஒரே இடத்துல இருக்கிறதுக்கு டெவலப்மெண்ட்டுன்ற பேரில் மரத்தை எல்லாத்தையும் அழிச்சிட்ருக்கோம். நம்மளுக்கு தெரிஞ்சு எல்லோரும் கண்டிப்பாக ஒரு செடி இல்லை ஒரு மரத்தை வெட்டியிருப்போம், ஆனால் இதில் எத்தனை பேர் ஒரு மரத்தை இல்லை ஒரு செடியை நட்டிருப்போம்? மண்ணையே பார்த்துக்க முடியாத இந்த ஊரில் சேவ் ட்ரீஸ் அப்படின்னு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போட்டால் மட்டும் என்ன பிரயோஜனம்? அது மட்டும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸில் அதிக கார்பன் இருக்குது. அதை நம்ம எரித்தா க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அதிகமாகி டெம்பரேச்சர் இன்னும் அதிகமாக தான் ஆகும். இப்படி நம்ம நிறையா தப்பு பண்ணிகிட்டு இருக்கோம். அது தப்பு கிடையாது, ஆனால் இந்த தப்பை சரி பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்காமல் இருக்கிறது தான் பெரிய தப்பு. கோல், ஆயில், கேஸ், பெட்ரோல் எல்லாமே பூமியில் கம்மியாக தான் இருக்குது. அப்போது அதை குறைக்கிறதுக்கு நம்ம எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம். ஆளுக்கு ஒரு வெஹிக்கல்ஸ் யூஸ் பண்ணாமல் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணால் வெஹிக்கல் யூசேஜ் கம்மியாகும், நம்ம யூஸ் பண்ணுற பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸும் கம்மியாகும். இல்லை பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு நடந்து போகலாம். கிளாஸு, ஜிங்க், காப்பர், எலக்ட்ரானிக் டிவைசஸ், பேட்ரி, பிளாஸ்டிக், தெர்மோகோல், இந்த எல்லா பொருளையும் கண்ட இடத்துல தூக்கி போடாமல் கரெக்டாக டிஸ்போஸ் பண்ணணும். ஏன்னா இது எதுவுமே மண்ணில் மக்கி போகாது, மண்ணோட வளத்தை கெடுக்கும். இல்லைனா அழியாத ரிசோர்ஸஸ் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் தான், அதை யூஸ் பண்ணுறத அதிகப்படுத்தலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா சோலார் எனர்ஜி இருக்குது. இன்றைக்கி சூரியன் மறைஞ்சால் கண்டிப்பாக காலையில் வரும், அதனால் சோலார்லேருந்து கரண்ட் எடுத்து யூஸ் பண்ணலாம். 1000 ரூபாக்குள்ளே கரண்ட்டு பில் வர வீட்டுக்கு 1 லட்ச ரூபா செலவு பண்ணி சோலார் பேனல் போட்டால் அந்த கரண்ட் பில் ரொம்ப கம்மி பண்ணலாம். இது எல்லாமே நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும், இருந்தாலும் நம்ம ஃபாலோ பண்ணுறதில்லை. என்ன ஆகிடப்போகுது அப்படின்ற ஒரு அலட்சியம்தான். இந்த அலட்சியத்தினால நம்ம நிறையா ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும், இப்பயும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். சில ப்ராப்ளம்ஸ்னால பனிக்கட்டி உருகி கடல் மட்டம் அதிகமாகி தாழ்ந்த நிலப்பகுதியில் இருக்க கடல் உள்ளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துல இருக்க நிலத்தை தண்ணி ஆக்கிரமிச்சிடும். இல்லாமல் வெப்பம் அதிகமாகறனால ஸ்கின் ப்ராப்ளம்லேருந்து நம்ம ஹெல்த்துக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ் வரைக்கும் வரும். மழை பெஞ்சி தண்ணி இருக்கும்போது விவசாயம் பண்ண முடியாமல் இருக்கிற நம்ம தண்ணி இல்லாமல் போனால் யோசித்து பார்க்க முடியலை. இப்படி நம்ம மனித இனம் அழிய நம்மளே காரணமாக இருக்க வேணாம்.
ஒருத்தர் ஒரு மாற்றத்தை எடுத்துகிட்டு வாங்க, கண்டிப்பாக பூமியை நம்ம சரி பண்ணலாம். நீங்கள் என்ன மாற்றத்தை கொண்டு வர போகிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.